श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि स्वादयन्निह सर्वेषां त्रयन्तार्थं सुदुर्ग्रहं स्तोत्रयामास योगीन्द्रस्तं वंदे यामुनाह्वयं नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः अस्मद्गुरुपरम्पराये नमः। 22वां श्लोकम स्तोत्र रत्नम् न धर्मनिष्ठोऽस्मि न चात्मवेदी न भक्तिमान् त्वच्चरणारविन्दे अकिञ्चनोऽनन्यगतिश्शरण्यः त्वत्पादमूलं शरणं प्रपद्ये एन्बदाह श्लोक। அகிஞ்சனோ நன்யகதி ஷரண்ய என்று ஷரண்யன்றது விசர்க்கம் இல்லாமல் ஷரண்யன்னு சம்போதனமாகவும் ஷரண்ய என்று சம்புத்தி சம்போதனம் அதனால் ஷரண்யகான்னு முதல்ல சொல்லிட்டேன் அது மாற்றிக்கோ ந தர்ம மறுபடியும் ஸ்லோகத்தை சரியாக வாசிக்கிறேன் ந தர்ம நிஷ்டோஸ்மி ந சாத்மவேதி ந பக்திமான் ஸ்வச்சரண அரவிந்தே அகிஞ்சனோ நன்யகதி ஷரண்ய त्वत्पादमूलं शरणं प्रपद्ये एवं साधारण अर्थम अड़ियन धर्मनिष्ठनाह इल्लै आत्मवेदियाहवुं इल्लै आत्मावै तेरिंदु कोंडवनाहवुं इल्लै भक्तिमानाहवुं इल्लै उन्नुडैय चरणारविंदत्तिल भक्तियैयुं अड़ियन पेरविल्लै अकिंचनहा साधन एंद ओरु साधनम इल्लामल साधन विहीननाह என்கிட்ட கிஞ்சித் இருக்குது ஏதோ ஒரு அனுஷ்டானம் பண்ணுறது சாதன அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற எண்ணம் இல்லாமல் அகிஞ்சனஹா அனன்யகதிஹி வேறு ஒரு வஸ்துவும் என்னைக்கு என்னை வந்து காப்பாற்றுறதுக்காக இந்த லோகத்தில் இல்லை அனன்யகதிஹி அந்யாகதிஹி நாஸ்தி எஸ்ய சா அனன்யகதிஹி அப்படியான அடியேன் ஷரண்ய ஹே ஷரண்யனே எல்லோருக்கும் ஷரணாகதியை கொடுத்து அருள்பவனே ஷரண்ய எல்லாராலும் ஆசிரயிக்கப்படுபவனே எல்லோராலும் ஆசிரயிக்க தகுந்தவனே ஷரண்ய அதார்த்தம் ஷரண்ய தொத்பாதமூலம் ஷரணம் பிரபத்யே உன்னுடைய சரணாரவிந்தத்தை அடியேன் ஷரணாக பற்றுகிறேன் ஷரணம் பிரபத்யே ஷரணாகதி அடைகிறேன் என்று இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். அதற்கு வியாக்கியானம் சுவாமி தேசிகன் அதற்கு பாஷ்யம் எழுதுகிறார். एवं प्राप्यस्य शरण्यस्य प्राप्तुश्च शरणार्थिनः स्वरूपादिषु भगवता प्रकाशितेषु तद्विश्लेषम् असहमानः तस्मिन्नेव स्वरूपानुरूपपुरुषार्थविरोधिनिवृत्त्यर्थं स्वाधिकारोचितां प्रपत्तिं विशदं प्रयुङ्क्ते न धर्मेति। नमो नमो वाङ्मनसाति भूमये इत्यादि श्लोकङ्गलिनाल् பெருமாளை பற்ற நமஹா என்று அவருக்கு நமஸ்காரங்களை தெரிவிக்க பிரணாமங்களை தெரிவிக்க பெருமாளும் பிராப்பியனான தன்னுடைய ஸ்வரூபம் என்ன பிராப்தாவான அந்த சரணார்த்தியான இந்த பிரகிருதத்தில் ஆளவந்தாருடைய ஸ்வரூபம் என்ன இதெல்லாம் பகவானே பிரகாசப்படுத்த அதாவது யமுனாச்சாரியருக்கு ஆளவந்தாருக்கு பிரகாசப்படுத்த ஆஹா இப்படிப்பட்ட பிராப்தாவை பிராப்தியமான வஸ்துவை அடையாமல் நான் இப்படி பிராப்தாவான நான் இருக்கிறேனே என்று அவருடைய விஸ்லேஷத்தை ஒரு க்ஷணமும் சகித்து கொள்ள முடியாதவராக தத் விஸ்லேஷம் அசகமானஹா தஸ்மின்னேவ ஸ்வரூபானுரூப புருஷார்த்த விரோதி நிவர்த்தியர்த்தம் அவரிடத்திலேயே தஸ்மின்னேவ ஏன்னா பிறகு வரப்போற அங்கே சேர்த்துக்க வேண்டிய இடம் சொல்கிறேன் சுவாதிகாரோச்சிதாம் பிரபத்தி தஸ்மின்னேவ பிரபத்தி விஷதம் பிரயுங்கேன்னு அங்கே போய் சேர்த்துக்கணும் தஸ்மின்னேவ ஸ்வரூபானுரூப தன்னுடைய ஸ்வரூபத்துக்கு அனுரூபமான புருஷார்த்த விரோதி நிவர்த்தி அர்த்தம் என்னென்ன தனக்கு புருஷார்த்தம் தனக்கு அடைய வேண்டிய புருஷார்த்தத்துக்கு விரோதியான எத்தனையோ விஷயங்கள் இருக்குமே அதெல்லாம் விரோதிகள்லாம் நிவர்த்தமானதானே புருஷார்த்தம் கிடைக்கணும் அதனால் அந்த புருஷார்த்த விரோதி நிவர்த்தி அர்த்தம் அது எப்படிப்பட்டதுன்னா ஸ்வரூபானுரூபமான வந்தது என்னுடைய ஸ்வரூபம்னா என்ன நாதி வாசனையாக நம்மளுக்கு கர்மாதிகள்லாம் இருக்கே நம்மளுக்கு அதுதானே இப்போ ஆத்மஸ்வரூபம் அப்படி தானே இருக்குது ஆனால் வஸ்துதா ஆத்மஸ்வரூபம் நிர்மலமானது ஞானிக்க ஸ்வரூபமானது
ஞானஸ்வரூபமானது ஞானாசிரயமானது அது ஆத்மா ஞானாசிரயம் இது ஞானம் இது ஞானம் அதனால் தர்மபூத ஞானமானது எப்படிப்பட்டது தர்மபூத ஞானம் தான் அதுக்கு ஸ்வரூபானு ரூபமான இப்போ அது என்ன ஆயிருக்குன்னா கர்மாவில் பிரதிபத்தமாக இருக்குது அதனால் அதுக்கு அது வந்து புருஷார்த்த விரோதியாக நிறைய தத்துவங்கள் கர்மாக்கள்லாம் இருக்குது அதனால் அது நிவர்த்தி அர்த்தம் அது போகணும்னா ஸ்வ அதிகாரோச்சிதாம் பிரபத்தியும் தன்னுடைய அதிகாரத்திற்கு ஏற்ற பிரபத்தி சரணாகதி சரணாகதி சர்வாதிகாரம் ஆனப்படினாலே அவருக்கும் அதில் அதிகாரம் இருக்கிறதுனால ஸ்வ அதிகாரோச்சிதாம் பிரபத்தியும் விஷதம் பிரயுங்கே விஷதமாக பிரயோகம் பண்ணுகிறார் இந்த ஸ்லோகத்தில் இது வஸ்துதா சங்கிப்தமாக பிரயோகம்னு சொல்லணும் ஏன்னா அதுக்கப்புறம் சரணாகதி கத்தியம் அவதரித்ததுக்கப்புறம் அதுதானே ரொம்ப விசதமாக இருக்குது சரணாகதி கத்தியம் ரொம்ப விசதமாக இருக்குது அதை எப்படி அனுஷ்டிக்கணுன்றதுக்கு அந்த பத்தியானது அதுக்கான பாஷ்யத்தினால அது இன்னும் விஸ்திருத்தமாக இருக்குது நம்ம இப்போ இந்த கத்தியத்திரயத்துக்கெல்லாமும் சுவாமி தேசிகன் பாஷ்யமெல்லாம் அனுகிரகிச்சிருக்கார் கிரமேண போகலாம் நான் தர்ம நிஷ்டோஸ்மின்னு ஆரம்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்தை எதுக்குன்னா பிரபத்தியை விசதமாக பிரயோகம் பண்ணி காண்பிப்பதற்காக ந தர்ம நிஷ்டோஸ்மின்னு ஆரம்பிக்கிறார் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய அவதாரிக்கை இந்த இந்த ஸ்லோகத்துக்கு ஏவம் பிராப்பிய எப்படி மறுபடியும் அந்த அவதாரிக்கையை படிச்சுடலாம் ஏவம் பிராப்பியசிய சரண்யசிய பிராப்பியன் யார் சரண ஆசிரயணீயனான பெருமாள் சரண்யான்னு அர்த்தம் சரணம் கந்தும் யோக்யா அதனால் அப்படிப்பட்டவர் சரண்ய ஐயா யோக்யார்த்தே எத் பிரத்தியம் வந்து சரண்யான்னு ஆயிருக்கு சரண்யஹா என அப்புறம் பிராப்தாவான தன்னுடைய சொரூபம் என்ன இது ரெண்டுத்தையும் பெருமாளே தெரிய வைக்கிறார் அவர் எவ்வளவு உயர்ந்தவர் தான் எவ்வளவு தாழ்ந்தவன் என்கிற சொரூபம் ஆத்மாவும் வஸ்துதா ஞானஸ்வரூபந்தான் அவனும் வந்து பரமாத்மாவை அடைவதற்கு யோக்கியமானவன் பரமாத்மா சாமியம் அடைவதற்கு யோக்கியமானவன் அப்படி சாயுஜ்யம் சாலோக்கியம் இத்தியாதி புருஷார்த்தங்களை அடைவதற்கு அப்படியான மோக்ஷ புருஷார்த்தங்களை அடைவதற்கு யோக்கியமானவன் ஆனால் தற்பொழுது மணிவரைவ சௌரேகே நித்யஹிருத்யோபி ஜீவா கலுஷமதி ரவிந்தன் கிங்கரத்வாதிராஜ்யம் விதி பரிணதி வேதாத் வீக்ஷிதஸ்தேன காலே குரு பரிஷதுபஜ்ஞம் பிராப்ய கோபாயதி ஸ்வம் என்று சொன்ன கிரமத்தில் அதுதான் இங்கே அனுசந்தானம் பண்ணணும் பிராப்பியமான வஸ்து எப்படிப்பட்டது பிராப்தாவான நாம் எப்படிப்பட்டவன் சௌரேகே ஹிருத்யஹா நாம் அது எப்படி சிரேஷ்டமான மணி எப்படி பெருமாளுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி இந்த ஆத்மாவானவன் பெருமாளுக்கு ரொம்ப பிடிச்ச வஸ்து ஆனால் என்னாச்சு கலுஷமதிஹி அவன் அதை அடையாமல் பெருமாள் அடையாமல் இது இங்கே தவிச்சுட்டுருக்கு ஆனால் ஒரு நல்ல குரு கிடைக்கச்சே அவன் சரணாகத்தை அடைந்து பெருமாளை அடைகிறான்றதானே விஷயம் அது மாதிரி இவர் என்ன பண்ணுறார் ரெண்டு ஸ்வரூபமும் பெருமாள் கரெக்டாக காமிச்சு பகுனிமே வெத்திதானின்னு காமிச்சு கொடுத்தார் பாருங்க கீதையில் ஜன்மானி தவச ஆன்யம் வேத சர்வாணி நத்துவம் வேத்த பரந்தபன்னு இருப்பார் அந்த மாதிரியாக பரஸ்வரூபம் எப்படிப்பட்டது ஸ்வஸ்வரூபம் எப்படிப்பட்டது என்று நன்றாக சேத்தன ஸ்வரூபத்தையும் பரமாத்ம ஸ்வரூபத்தையும் விஷதமாக காண்பித்து கொடுத்த பெருமாள் ஆஹா உடனே பெருமாள் காமிச்சு கொடுத்த உடனே அவருக்கு சரணாகதி பண்ணுறதுக்கான சக்தியையும் தானே பெருமாள் அனுகிரகிக்கிறார் அதனால் சரணாகதி பண்ணுறார் என்று புரிஞ்சுக்கணும் பகவதா பிரகாசிதேஷு சத்சூன்னு அர்த்தம் சதிசப்தமி இப்படியாக பெருமாளால் பிரகாசிக்கப்பட்ட அளவில் எது பிரகாசித்தமாச்சுன்னா ஸ்வஸ்வரூபமும் பரமாத்மஸ்வரூபமும் எவ்வளவு வித்தியாசப்பட்டது என்பதாகவும் அந்த பெருமாளை அடைவதற்கு யோக்கியமானவன் நான் என்று இருந்தும் கூட இத்தனால் அடையாமல் இருக்கிறேனே என்றும் நிர்வேதப்படும் அளவிற்கு ஸ்வரூபமானது பிரகாசப்படுத்த அளவில் அந்த பெருமாளினுடைய விசலேஷத்தை பிரிவை அசகமானஹா பொறுத்து கொள்ள முடியாதவரான நம்ப அளவந்தார் தஸ்மின்னேவ ஸ்வரூபானுரூப புருஷார்த்த விரோதி நிவர்த்தியர்த்தம் அவரிடத்திலேயே ஸ்வரூபானுரூபமாக தனக்கு வந்தடைந்த கர்மகிருத்தமான விரோதிகளை அதாவது பகவத் பிராப்திக்கு விரோதியாக இருக்கிறதுனால இல்லைன்னா உடனே அடைஞ்சிருக்கலாமே பகவத் ஸ்வரூபம் அப்படிப்பட்டது சேத்தன ஸ்வரூபம் இப்படிப்பட்டது அது அடையிறதுக்காகவே இருக்கிறது அப்படி ஏண்டா அடையலைன்னா அதுக்கு விரோதியான கர்மாக்கள் இருக்கிறது என்று அறிந்து அவைகளை நிவர்த்தி அர்த்தம் அவைகளை போக்கு கடிப்பதற்காக சுவாதிகாரோச்சிதாம் பிரபத்தின் தன்னுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு செய்யக்கூடியதான பிரபத்தி என்று பிரபத்தி சர்வாதிகாரம்னு ஏற்கனவே சொன்னேன் அப்படிப்பட்ட பிரபத்தியும் விஷதம் பிரயுங்கே விஷதமாக பிரயோகம் பண்ணுகிறார் இந்த ஸ்லோகத்தில் நதர்மே தர்மேதி தர்மே நிஷ்டா
ஸ்திதி எஸ்ய சா தர்மனிஷ்டா. தர்மத்தில் ஒரு ஸ்திதி இருக்க வேண்டும், ஸ்திரமான புத்தி இருக்கணும். ஸ்திரதியம் அனகம்னு சொல்கிறார் பாருங்க, ஸ்திரதியம் ஸ்திரதியா ஆச்சாரியாளுக்கும் இருக்கணும் சிஷ்யாளுக்கும் இருக்கணும். தர்மே நிஷ்டா ஸ்திதி எஸ்ய சா தர்மனிஷ்டா, தர்மே ஸ்திரமான புத்தி யாருக்கு இருக்கிறதோ அவன் தர்மனிஷ்டன். தர்மரூபா நிஷ்டா எஸ்ய இதுவா, இல்லைன்னா தர்மரூபமான ஒரு நிஷ்டை இருக்கிறதே. நிஷ்டைனா ஒரு அனுஷ்டானத்தில் இருக்கிற கண்டினியூட்டி, ஸ்ரத்தை அதை நிஷ்டான்னு சொல்லுங்கோ. கர்மாவில் இருக்கிற ஸ்ரத்தை, ஸ்ரத்தாவிவேசோமன்யத்தான்ற பாருங்க, அந்த மாதிரி கட்டோபனிஷத்தில் ஸ்ரத்தையானது அந்த நச்சிகேதஸ்ன்ற குழந்தைக்கு வந்து புகுந்தது, அதன் நெஞ்சுள் புகுந்ததுன்னு சொல்கிற மாதிரியாக அந்த நிஷ்டை இருக்கணும். அந்த நிஷ்டை நம்மளுக்கு வந்து, அந்த ஸ்ரத்தையானது வந்து நம்ம மனசில் உட்புகுந்துருக்கணும். அப்படி தர்மரூபா நிஷ்டா யாருக்கு இருக்கிறதோ அவன் தர்மநிஷ்டா. தர்மே இந்த தர்மே நிதிஷ்டதி இதுவா, தர்மத்தில் நிசேஷமாக திஷ்டதி. தர்ம நிஷ்டான்றது நீ உபசர்க்கபூர்வகமான ஸ்தா தாத்து. தர்மே நிதிஷ்டதி, தர்மத்தில் நிசேஷமாக நிலை நிற்கிறான் என்பதனால் தர்மநிஷ்டா. அகம் தர்மநிஷ்டா நாஸ்மின்னு சாதிக்கிறார். சாதாரணமாக தர்மநிஷ்டையானது வேணும், ஆனால் எனக்கு உபாயமாக எதுவுமே இல்லைன்ற அந்த ஆக்கிஞ்சின்யத்தை சொல்லணும். என்னடா எவ்வளோ மார்க் வாங்கினேன்னா அந்த மார்க்கை வச்சு பெருமைப்பட்டுன்னு இருக்கக்கூடாது. அடியேன்னு ஒன்றும் இல்லை சுவாமின்னு ஏதோ வாங்கியிருக்கேன் அப்படி சொல்கிறதுன்றது பெரிய விஷயம். 98 மார்க் வாங்கியிருந்தா கூட, 98% வாங்கியிருந்தா கூட அது ஏதோ லௌகிக வித்ய சுவாமின்னு அதில் ஏதோ வாங்கியிருக்கேன் அப்படி தான் சொல்லுவாள். அந்த மாதிரி இவரும் என்ன பண்ணுறார், நதர்மனிஷ்ட தர்மனிஷ்டை இருந்தாலும் கூட அதுவே சாதனமாகும் அளவிற்கு அதில் எனக்கு ஊற்றம் உள்ளதா இல்லையா என்று தெரியாது. ஆனால் அடியனுக்கு இருக்கிற ஊற்றம் பரமாத்மாவை தேவரீரை பற்றுவதற்கு, தேவரீருடைய திருவடியை அடைவதற்கு ஏற்றதா இல்லையா என்று தெரியாது. நம்மளுக்கு எங்கே தெரியும், நம்மக்கிட்ட இருக்கிற வஸ்துவை இப்போ நம்மளா வசதியாக நினச்சிட்டுருப்போம். ஐயோ நான் தான் பெரிய பரம பக்தன், நான் கார்த்தாலையும் சாயங்காலமும் பெருமாள் சேவிக்க போகிறேன் நோக்கலாம் அப்படிலாம், அதெல்லாம் சாதனமாக. அதனால் ஏதோ நம்ம சாதனம்னு நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் சாதனமானே கிடையாது. மகர்ஷிகள் அனுஷ்டானம் பண்ண அந்த கிரமத்தில் நம்மளால் அனுஷ்டானம் பண்ண முடியிறதா, அதுக்கு எதுக்கு நம்மளுக்கு சாதன அனுஷ்டானத்தினால் ஏற்படுற கர்வம் வரவே கூடாது. அதனால் நதர்ம நிஷ்டோஸ்மின்னு சாதிக்கிறார். யதாவஸ்தித கர்மயோக தத் பரிக்கிற அனர்ஹா இத்தியர்த்தா. நதர்ம நிஷ்டோஸ்மின்னா என்ன அர்த்தம், தர்மம்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய கர்மாக்கள் நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் அதுதானே தர்மம். வேத விகித இஷ்ட சாதனத்தாக்கோ தர்மா என்று, அப்புறம் சித்த தர்மம்ன்றது பெருமாள். பெருமாள் யதாவஸ்தித கர்மயோக தத் பரிக்கிற, யதாவஸ்தித்தமான கர்மயோகங்களை அனுஷ்டானம் பண்ணணுமே, அதுவோ அதுக்கு வேண்டிய உபகரணங்களோ அதெல்லாம் இல்லை, என்கிட்ட இல்லை, அதுக்கெல்லாம் நான் தகுதியற்றவனாக இருக்கிறேன். இருந்தாலே கூட அது என்ன, ஒரு சின்னதாக ஒரு குச்சியை வச்சுட்டு நாம் இந்த போட்டை, நான் போட்டை வச்சுன்னு கடந்துடுவேன்னு குச்சியை வச்சுன்னு போக முடியுமாண்ணா, அதுக்கு நான் அந்த குச்சி பரியாப்தமாக இல்லையான்னு தெரிய வேண்டாமா, பெரிய கட்டையை வச்சு தள்ள வேண்டிய கப்பலை என்ன ஒரு போட்டை சின்னதாக குச்சியை வச்சுன்னு தள்ள முடியுமா, அது தெரியுமா வித்தியாசம் எனக்கு, அது எவ்வளோ பெருசு வேணும் வசுதா நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குதுன்னு தெரியுமா, யாருன்னா அதுக்குன்னு மெஷர்மெண்ட் வச்சுருக்காளா, கிடையாது. நான் பண்ணுற தர்மானுஷ்டானம் ஏதோ பண்ணுறேன் சுவாமின், அதெல்லாம் தேவரீர் அடையிறதுக்கு பரியாப்தமோ இல்லையோ, அதனால் நான் நதர்ம நிஷ்டோஸ்மின்னு சொல்லிக்கிறேன் அடியேன். யதாவஸ்தித கர்மயோக தத் பரிக்கிற அனர்ஹா, யதாவஸ்தித்தமான கர்மயோகம் இருக்கே, நாங்கள் ஏதோ கர்மயோகம் பண்ணுறோம் சுவாமின், யதாவஸ்தித்தமான கர்மயோக அனுஷ்டானம் நாங்கள் பண்ண தெரிஞ்சுட்டு இருக்கோமா இல்லையான்னு தெரியாது. அதனால் அதனுடைய பரிகரங்கள் கர்மயோகத்துக்கோ அதுக்கு வேண்டிய உபகரணங்கள் அதெல்லாம் என்கிட்ட இல்லை. அதேவ நச்சாத்மவேதி, எப்போ கர்மயோகமே பண்ண அனுஷ்டானம் பண்ண தெரியலையோ, ஆத்மவேதியாக சித்தி ஆத்மவேதி கை சொஸ்வரூப ஞானமானது வராது. அதாவது கர்மயோ, அதாவது முதல் 6 அத்தியாயத்தில் கீதையில் கர்மயோகத்துக்கு அந்தர்கத்தமாகவே ஒரு ஞானயோகம் இருக்குது, அதனால் ஆத்மாவை பார்க்க முடியும், ஆத்ம சாட்சா்காரம் பண்ணணுன்றது தானே கீதையில் சொல்கிறார். அந்த விஷயத்தை இங்கே எடுத்துக்கிறார். யதாவஸ்தித்த கர்மயோக தத் பரிக்கிற அனர்ஹான்னு சொல்லிட்டு, அதனாலேயே கர்மயோக அனுஷ்டானம் இல்லாததுனாலேயே அதற்கு அதிலேயே அந்தர்பூத்தமான ஆத்மவேதனம்னு சொல்லக்கூடிய பரிசுத்த ஆத்மவேதனம் இருக்கே, அதுக்கும் அடியேன் அசக்தன், ந பரிசுத்த ஆத்மவேதனசீலஹா அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார். அது சோ 6வது அத்தியாய பரியந்தமான அர்த்தத்தை சொல்லியிருக்கார். அதற்கப்புறம் ஞானயோக ரூபம் ததபேட்சித்தம் வா புஷ்க ஞானம், ஞானயோகத்துக்கு அபேட்சித்தமான புஷ்கலமான ஞானமும் எங்கிட்ட இல்லை. என்ன சரி, அப்போ வந்து பக்தியாவது இருக்கா அப்படின்னா,
இது ரெண்டும் தனுபய அபாவாதேவ ஞான யோகமோ கர்ம யோகமோ இல்லாததுனால அது மட்டும் இல்லாம ஞான யோகமோ அதுக்கு வேண்டிய ஞானமோ இல்லாததுனால என்ன பக்திமான் பக்தியும் சித்திக்கல பக்தியா துணன்யா சக்கியா என்ற இடங்களில் தேவரீரே சொன்ன பக்தியானது எனக்கு சித்திக்கலைன்னு அர்த்தம் பக்தியா துணன்யா சக்கியா இத்தியாதி சூக்தா பக்திர் மே நவித்யதே இத்தியாதி இடங்களில் நீர் பறக்க பேசியிருக்கிறே கீதையில பக்தியா துணன்யா சக்கியா அஹம் ஏவம் விதோர்ஜுனா ஏவம் விதோர்ஜுனா அப்படின்னு சாதிச்சிருக்காரே அந்த பக்தியாவது என்னிடத்துல இருக்கிறதா என்றால் அதுவும் இல்லை நவித்யதே பக்தியா துணன்யா சக்கியா இத்தியாதிஷு உக்தா பக்தி மே நவித்யதே அத்த சரணம் துவாம் பிரபன்னாயே தியானயோக விவர்ஜிதாக தேபி மிருத்யுமதிக்ரம்ய யாந்தி தத் வைஷ்ணவம் பதம் இதி பிரம்மவச்சனம் அனுசந்தேயம் பிராமவச்சனம் அனுசந்தேயம் அதாவது சரணம் துவாம் பிரபன்னாயே தியானயோக விவர்ஜிதாக தேபி மிருத்யுமதிக்ரம்ய யாந்தி தத் வைஷ்ணவம் பதம் ரதஹ யார் உன்னை சரணாகத்தை அடைகிறார்களோ பிரபன்னாளாக இருக்கிறார்களோ அவர்கள் தியானயோகம் பண்ணலை என்றாலும் கூட தியானமோ அதாவது ஞானயோகமோ கர்மயோகமோ பக்தி யோகமோ அனுஷ்டானம் பண்ணலைன்னா கூட மிருத்யுமதிக்ரம்ய மிருத்யுவை தாண்டி அதாவது புனப்புனகா ஜனன மரணம் இத்தியாதி மிருத்யு அதுக்கப்புறம் ஜனனம் அதுக்கப்புறம் மிருத்யு என்ற மிருத்யும் அதிக்ரம்ய அதை தாண்டி யாந்தி தத் வைஷ்ணவம் பதம் அந்த விஷ்ணுவனுடைய சரணாரவிந்தத்தை வைஷ்ணவ பதமாகிற ஸ்ரீவைகுண்டத்தை அடைகிறார்கள் என்று பிராம வச்சனம் அனுசந்தேயம் பிரம்ம சம்பந்தியான வச்சனம் பிரம்மா சத்துர்முகன் சொல்றார் அந்த வச்சனத்தை அனுசந்தானம் பண்ணிக்கொள்ள வேண்டியது இந்த இடத்தில் துவச்சரணாரவிந்த இத்தியனேன பவித்ரத்துவ போக்கியத்தே வெஜ்யத்தே துவச்சரணாரவிந்தம்னு சொல்லிச்சா அவர் மனசில் என்னடா இருக்கு அப்படின்னால் அது பவித்திரமானது போக்கியமானது என்கிற புத்தியானது இருக்கிறது என்று வெஜ்யேதே துவச்சரணாரவிந்த சப்தத்தினால் அதனுடைய பவித்திரத்துவமும் அதனுடைய போக்கியத்துவமும் வெளிப்படுகின்றன சொல்லாமலேயே தெரிகின்றன என்று அர்த்தம் அத்ராயம் கிரமஹா சாஸ்திரத்தில் என்ன கிரமம்னால் சாஸ்திர தத்துவ ஜானதா கர்மயோகா தேன ஜிதஸ்வாந்தஸ்ய பரிசுத்த ஆத்ம பாவனாரூபா ஜானயோகா தத்வாரா சாட்சாத் கர்மயோகேனைவா ஆத்மாவலோகனம் இல்லைன்னா ஞானயோகத்தின் மூலமாகவோ இல்லைன்னா சாட்சாத் கர்மயோகேனைவ என்ன அதில் வந்து ஞானயோகத்தில் அதிகாரியாக இருந்தால் கூட கர்மயோகத்தையே அனுஷ்டானம் பண்ணுன்னு சாதிக்கிறார் அதனால் சாட்சாத் கர்மயோகேனைவ வா ஆத்மாவலோகனம் தேன லப்த அதிகாரஸ்ய அதில் வந்து அவனுக்கு அதிகாரம் வந்தாவிட்டு பக்தி யோகம் ததா தத் பிராப்திஹி அதற்கு அப்புறம் பரமாத்ம பிராப்தி என்று தான் கிரமம் ஆனால் இப்போ என்ன பண்ணுறார் இதிலெல்லாம் நான் அசமர்த்தன்னு சொல்கிறதுனால சரணாரவிந்த யுகலம் சரணமகம் பிரபத்தியேன்னு சொன்ன மாதிரியாக சரணாகத்தியே அனுஷ்டானம் பண்ணுறார் சரணாகத்தாளுக்கு வந்து தியான யோகாதிகள் தேவையில்லைன்றதான பிரமாண வசனத்தையும் எடுத்து காமிச்சார் பக்தியா துணன்யா சக்கியான்னு பக்தி அதெல்லாம் விட்டுட்டு கூட சரணம் துவாம் பிரபன்னாயே தியானயோக விவர்ஜிதாக தேபி முத்திமதி கிரமியாந்தி தத் வைஷ்ணவம் பதம் என்ற பிரமாண வசனத்தை கொண்டு சரணாகத்தியினுடைய சரணாகத்தியினுடைய உன்னதமான ஒரு உபாயத்துவமானது சொல்லப்படுகிறதே அதையும் எடுத்து சொல்லி அதை இங்கே அனுஷ்டானம் பண்ணுவதாக சுவாமி தேசிகன் வியாக்கியானம் பண்ணுறார் இந்த ஸ்லோகத்துக்கு அஸ்மின் ஜென்மனி கர்மயோக அபாவேபி இந்த ஜென்மத்தில் கர்மயோகம் இல்லைன்னா கூட பூர்வ ஜென்மகிருத்தேன ஞானயோக சாத் பூர்வ ஜென்மத்தில் ஞானயோகமே பண்ணியிருக்கலாமே இதானின் ததுவை அபாவேபி இப்போ கர்மயோகமும் ஞானயோகமும் ரெண்டுமே இல்லைன்னா கூட ஜன்மாந்திர சகசிரேன சகசிரேஷு இத்தியாதி பிரதிபாதித்த கிரமேன ஜன்மாந்திர சகசிரேஷு ஜென்மாந்திர ஆயிரம் ஜென்மாவுக்கு முன்னே கூட எப்போவாது நல்ல காரியம் பண்ணியிருந்தான்னா அவனுக்கு பக்தி யோகமானது சித்திக்கும் என்று உத்தரோத்தர நிஷேதை இத்தியப்பி கவனிக்கா அதனால் இதை காட்டிலும் போயிருந்த அது அதுவும் இல்லை அதுவும் இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்கிறதுல ந தர்ம நிஷ்டோஸ்மி நஜாத்மவேதி ந பக்திமான் என்று மூன்று கிரமம் வைத்திருக்கிறார் என்ன அந்த அதெல்லாம் என்கிட்ட இல்லை என்பதற்கு இது பக்தி யோகசிய பக்தி யோகசியாத் அப்போ பக்தி யோகம் இருக்கலாமே அப்படின்னா அதுவும் இல்லை ஏவம் அனன்ய சாதனஹா வேறொரு சாதனத்தையும் அடியனிடம் கொள்ளாதவனாக அகமித்ய அபிப்பிராயேன ஆஹா அதனால் ஏவம் அனன்ய சாதனஹா அகம் நான் எந்த ஒரு சாதனமும் இல்லாமல் சாதன விஹீனன் என்ற அபிப்பிராயத்தில் சாதிக்கிறார் அகிஞ்சனஹா அதாவது சாதனத்தேன உன்னை அடைவதற்கு
இன்ஸ்ட்ருமெண்ட்டாக என்கிடத்தில் எதுவும் இல்லை, இதுதான் இருந்தாலே இல்லைன்னு தான் சொல்லணும். அதனால் நான் வந்து நானே அடைஞ்சிடுவேன் சுவாமி அப்படின்னா அவர் விட்டுருவார், கை விட்டுருவேன். அதனால் என்கிட்ட ஆக்கிஞ்சின்யம் அனநேகதித்துவம்னு சொல்கிறோம் பாருங்க, இந்த ஆக்கிஞ்சின்யமும் அனநேகதித்துவம் ரொம்ப முக்கியமாக வேணும். எத்வா கர்மயோகாதி ஹேத்துபூத குணக்கிரியாதி சம்பாதன தௌஷ்கரிய அபிப்பிராயண அகிஞ்சனத்தோக்தி. கர்மயோகாதிக்கெல்லாம் ஹேத்துபூத்தமான குணங்கள் தன்னிடத்தில் வேணும். அதுவா அதுக்கான யாக யஜ்யாத்தி அனுஷ்டானம் சக்தி தக்கிரியா பஞ்ச மகா யஜ்யாத்தி அனுஷ்டானம் சக்தி தக்கிரியான்னு சொன்ன கிரியை வேணும். அதெல்லாம் சம்பாதன தௌஷ்கரிய அபிப்பிராயன் அதெல்லாம் என்னால் இப்போ சம்பாதிக்க முடியுமா சுவாமி? ஒரு தர்ப்பம் கிரகிக்கிறதுக்கு போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு தர்ப்பத்தை கிரகிச்சுன்னு வந்தால் அடுத்தது 1000 கஷ்டமாக இருக்குது, பூனல் நூக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, யாருடையாவது போய் நிற்கிறோம். இப்படி சாதாரணமான சின்ன சின்ன காரியங்களே பண்ணிக்க முடியாத நாம் சாதனா அனுஷ்டானம் பண்ணி எங்கே சுவாமின் தேவர் இண்ட வருது வந்து சேர்றது அப்படின்னு தாத்பரியம். ஏவம் அனன்ய சாதனோகம் இத்தியாதி இத்தி அபிப்பிராயேன அகிஞ்சனஹாய் எத்வா கர்மயோகாதி ஹேத்துபூத குணக்கிரியாதி சம்பாதன தௌஷ்கரிய அபிப்பிராயன். அதாவது கர்மயோகத்துக்கு ஹேத்துபூத்தமான குணமோ கிரியையோ இதெல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு அடியனால் முடியாதானபடினால அகிஞ்சனத்துவம் சொன்னார். அடியனால் முடியாது என்று சொல்லி அகிஞ்சனத்துவத்தை சொன்னார். ஸோ ஆக்கிஞ்சின்யம் ஆயிடுச்சு. அகிஞ்சனசிய பாவா ஆக்கிஞ்சின்யம், என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சாதனமாக ஒன்றும் இல்லை, பெருமாள் அடைவதற்கு சாதனமாக என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்ற ஸ்திதி இருக்கணும். ஏன்னா இவன் எனக்கு ஒரு வழி இருக்குது சுவாமி, நான் பார்த்துக்கிறேன்னா அனுப்பிச்சுடுவார், பார்த்துக்கோபான்னு அது இல்லைன்றத சொல்லணும், தெரிவிக்கணும். ஈதிருஷஸ்ய தே கிம் மயா, இப்படிப்பட்ட உனக்கு என்னால் என்னவா வேணும் அப்படின்னு பெருமாள் கேட்குறதா. இப்போ ஒன்றும் சாதனமும் இல்லைன்ற, அப்போ என்னால் என்ன உனக்கு பிரயோஜனம், உன்னால் எனக்கு ஒன்றும் இல்லை, என்னால் உனக்கு ஒன்று என்ன வேணும் சொல்லு. அப்படின்னா சரண்யாந்தரம் பிரயோஜனாந்தரம் வா பரிகிருஹியதாம், அதனால் என்னால் உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லைப்பா, ஏன்னா உங்ககிட்ட ஒன்றும் சர்டிஃபிகேட்டே வச்சுட்டு இல்லையே, கர்மயோக சர்டிஃபிகேட்டும் இல்லை, ஞான யோக சர்டிஃபிகேட்டும் இல்லை, பக்தி யோக சர்டிஃபிகேட்டும் இல்லை, நீயே சொல்லிட்டவன் வாயாலேயே, அதனால் வேறு யாரையா பார்த்துன்னு போக வேண்டியது தானேப்பா, எங்கிட்ட எதுக்கு பாவரே அப்படின்னு பெருமாள் கேட்பார். ஒன்றுட்டு சரண்யாந்தரம் பிரயோஜனாந்தரம் வா பரிகிருஹியதாம் இத்தியதாக அனன்யகதிஹி, வேறு யாரும் இல்லை எனக்கு, சரண்யாந்தர பிராபியாந்தர ரஹிதா, வேற ஒருத்தரை சரண்யனாக பற்றுவதற்கு ஒருவன் இல்லை, பிராபியமாக மற்றொருவன் பக்கலில் செல்வதற்கு இல்லை, நான் உண்மையே சரணாக தஞ்சமாக சரணடைகிறேன் என்று அனன்யகதிஹி உபயத்திர ஹேத்தும் அபிப்பிரேத்தியாக சரண்யத்வத்பாத மூலமிதி. ரெண்டு பக்கத்துலேயும் நீ ஒன்றை விட்டால் வேறு நல்ல சரண்யன் கிடையாது, அதுவும் உன்னுடைய உபாயமாக உன்னுடைய சரணாரவிந்தத்தை விட்டாலும் வேறு வழி கிடையாது, நீயும் உன்னுடைய சரணாரவிந்தமும் தான் கதி என்பதாக சரண்யேத்தி சம்புத்தியா, சரண்யன்றது சம்போதனம். அதனால் என்ன ஞாபகப்படுத்தப்படுது, மாமேக்கம் சரணம் விரஜ, மாமேக்கமேவ சரணம் ஆத்மானம் சர்வதேகினாம் யாஹி சர்வாத்மபாவேன யாஸ்யசி அகுதோபயம் இது ஸ்வவாக்கியானி சூட்சியந்தே. பெருமாளே சாதித்த வாக்கியங்கள் அதெல்லாம் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தப்படுகின்றன. இந்த சரண்யன்ற சப்தத்தினால நீர் சொன்னது தானே சுவாமி, அன்னைக்கு இதெல்லாம் சரண்யன்னு சம்போதனம் பண்ணி மாமேக்கம் சரணம் ரஜான்னு சொன்னீரே, மாமேகமேவ சரணம் ஆத்மானம் சர்வதேகினாம் என்ன மட்டுமே தேகிகள் தேகத்தையுடையவர்கள் சரணாகத்தை அடைந்து உய்ய முடியும். யாய் சர்வாத்மபாவேன யாஸ்யசி ஹகுதோபயம், எல்லாம் பெருமாள் தான்னு எண்ணி போகிறவனுக்கு எங்கேருந்து பயம் வரப்போகிறது. நான் யாஸ்யசி ஹகுதோபயம் அகுதோபயம் குதஷ்டிதப்பி நான் பயம்னு அர்த்தம், எங்கிருந்தும் பயம் வருவதில்லை என்று சுவாக்கியானி பெருமாளுடைய வாக்கியங்களையே இந்த சரண்யன்ற சம்போதனம் சொல்லுகிறது. ஏன்னா இன்டெரக்டாக சொல்கிறதுன்னு அர்த்தம், சரண்யான் இங்கேயும் வருது, என்ன அவ சர்வலோக சரண்யாய அப்படி ராகவாய மகாத்மனே விபீஷ் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத்தமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம்ன்ற அந்த மாதிரி யாஹி சர்வாத்மபாவேன யாஸ்யசி ஹகுதோபயம் இது ஸ்வவாக்கியானி சூச்சந்தி ததா. அதே மாதிரியாக சர்வலோக சரண்யாய, அதே அவரே எடுத்துட்ட சர்வலோக சரண்யாய சரண்யம் சரணம் சத்வாம் ஆகுர் திவ்யா மகர்ஷயா இத்தியாத்யபி, இந்த மாதிரி வாக்கியங்களும் நம்மளுக்கு ஞாபகம் வருது. ததா லிங்க புராணத்திலையும் ஏக புருஷ சிரேஷ்டா பரமாத்மா சனாதனாம்
यस्मात् ब्रह्म ततः सर्वं समातमाश्रित्यैव युज्यते इति. ஒரே ஒருத்தன் தான் புருஷ சிரேஷ்டன் பரமாத்மா சனாதனன் என்று சொல்லப்படுகிறார். யஸ்மாத் பிரம்மா தத சர்வம், எதிலிருந்து பிரம்மா உற்பத்தியானாரோ எதிலிருந்து தான் மற்ற எல்லா வஸ்துக்களும் வந்தனவோ, தமாசித்யம் உச்சியந்தே அவனையே ஆசிரிச்சு தான் மோட்சத்தையும் பெறுகின்றனவோ என்று புராண வச்சனம் லிங்க புராண் புராணசார சமுச்சயம்ன்ற கிரந்தத்திலையும் கூட நான்யம் தேவமுபாசீத விஷ்ணோ பரம காரணாத் விஷ்ணோஹோ அந்யம் தேவம் ந உபாசீத பரம சனாதனனான பரமாத்மாவை காட்டிலும் வேற எந்த ஒரு வஸ்துவையும் உபாசிக்காதே. ஏக புருஷஸ்ரேஷ்டா அவனையே உபாசி. அதுக்கப்புறம் சரண்யம் சரணம் சத்வா மாஹுர் திவ்யா மஹர். அதுக்கப்புறம் பரம காரணாத் மாயா மாயா முத்தர் துகாமோ வை, மாயையிலிருந்து அவர் தான் வெளிக்கொண்டு கொணர்வார். சாய் தேவதா கணாவை நான்யம் தேவ உபாசீத விஷ்ணோ பரம காரணாத் மாயா முத்தர்த்து காமோ வை யோ வை யோ வை யோ தேவதா கணஹாம். அதில் ஏதோ ஒரு பதம் இருக்கு, அது சரியா புரியல. மாயா உத்தர்த்து காமஹா, அவர் தான் நம்ம மாயையை நம்மளிடத்திலிருந்து எடுத்து விடுவார், எடுப்பார், மாயையை ஒழிப்பார். நச்சான்ய ஞான கர்மாபியாம் நான்ய பக்தியா பரம் பதம், ஞானத்தினாலேயோ கர்மாவினாலேயோ பக்தியினாலேயோ பரமபதம் கிடையாது. பிராப்னோதி புருஷஸ் தஸ்மாத் தமேவ சரணம் பஜேத், கொடுக்குறவர் பெருமாள் தான், அதனால் அவர்கால் லே விழுந்துருங்கோ. ஞானத்தையோ கர்மாவையோ பக்தியையோ நம்பி இருக்காதீர்கள் என்று வச்சனம் சொல்கிறது. சங்கர்ஷண சம்ஹிதையிலையும் சர்வதர்மான் பரித்தியஜ தமேவ சரணம் பிரஜேத், பகவத் பகவந்தம் வாசுதேவம் பரானந்த விபூதிதம், எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு கூட பரமாத்மாவை அடையுங்கள் பகவான். அதனால் விட்டுட்டுன்னா விட்டுட்டுன்னு அர்த்தம் கிடையாது, இதெல்லாம் நம்மளுக்கு சாதனம் என்று நினைத்து கொள்ளாமல்னு அர்த்தம். பண்ணிகிட்டே இருக்கணும், பண்ணிகிட்டே இருக்கச்சே இது அதை நம்பணும். ஏன்னா பெருமாளுடைய சரணாரவிந்தத்தை நம்பணும். தேவம் நான்யம் தேவம் உபாசீத அப்படின்றது, தஸ்மாத் தமேவ சரணம் பிரஜேத் நச்ச அந்ய அந்ய ஞான கர்மாபியாம் நான்யத் பக்தியா பரம் பதம், ஞான கர்மா நான்ய பக்தி நான்ய பக்தியா பரம் பதம். வேறு ஞானத்தினாலேயோ கர்மாவினாலேயோ பக்தியினாலேயோ வேறு யாருக்கோ பண்ணுறதுனால ஒன்றும் வரதில்லை. பிராப்னோதி புருஷஸ் தஸ்மாத் தமேவ சரணம் பஜேத், அதனால் அந்த பெருமாளையே சரணாகத்தை அடையுங்கள். நச்சான்யத்து ஞான கர்மாபியாம் நான்யத் நான்ய நான்ய பக்தியா பரம்பதம் பிராப்னோதி புருஷஸ் தஸ்மாத் தாமேவ சரணம். அதாவது பெருமாள் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு ஒத்தனை அடையறதில்லை, அவர் ஏதோ வேற ஏதோ எதிர்பார்க்குறார். அது மாதிரி நீயும் இருக்கணும்னு சங்கர்ஷண சம்ஹிதாயாம் ச, அவரிடத்தில் சர்வபாவேன சரணாகத்தி பண்ணணும். சர்வதர்மான் பரித்தியஜ தமையவ சரணம் பிரஜேத்து பகவந்தம் வாசுதேவம் பரானந்த விபூதிதம்ன்றதாக சங்கர்ஷனுக்கு சொல்கிறது. ஜெயாக்கிய சம்ஹிதையானது தமேவ சர்வபாவேன பிரயாஹித்வம் மகாமுனே, அவரையே எல்லாம் என்று நினைத்து கொண்டு மகாமுனே அவரையே சரணாகதி அடை. சர்வபாவேன தமேவ சர்வபாவேன அந்நத் சர்வம் பரித்தியஜ்ய, மற்ற எல்லாவற்றையும் விட்டுட்டு தமேவ சரணம் பிரஜேதி. இதெல்லாம் இவ்வளவும் பண்ணி கூட நம்ம எதையும் விட்டுட்டு சரணாகதி பண்ணுறது இல்லை, ஏதோ நம்மளுக்குன்னு நம்ம சில விஷயங்களை வச்சுட்டு ஓடின்றோம். விஸ்வக்சேன சம்ஹிதாயாம் ச, அதுலேயும் சொல்கிறார் சர்வதர்மான் சர்வகாமான் ஐகா ஆமுஷ்மிகான் அபி சந்தியஜ்ய விதினா நித்யம் ஷட்விதாம் சரணாகதிம், சர்வதர்மான் சர்வகாமான் ஐகிக ஆமுஷ்மிகங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஷட்விதாம் சரணாகதிம் ஆச்சாரியானுக்கியா, அந்த ஆறு விதமான சரணாகதி ஷட்விதா சரணாகத்தின்னு சொல்கிறார் பாருங்க. அந்த ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராத்திகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசா கோப்திருத்வ வர்ணம் ததா ஆத்மநிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகத்தின்னு சொல்கிற ஷட்விதாம் சரணாகத்தியும் ஆச்சாரிய அனுஜையாக குறியாத், ஆச்சாரியருடைய இஷ்டப்படி பண்ணணும், ஆச்சாரியருடைய பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணணும். அர்த்தம் அனுஜை, அனுஜானா பர்மிஷன் இல்லையா. சாஸ்திர திருஷ்டேனவர்த் மனா, அதுவும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட மார்க்கத்தில் செய்ய வேண்டும். வர்த்மன மார்க்கம், அந்த அந்த மார்க்கத்தில் பண்ணணும், அந்த பந்தாவில் பண்ணணும்.
காலேஷ்வபிச்ச சர்வேஷு இத்தியாதி பிரசித்தம். அது எப்போ வேணா பண்ணலாம், அது நியத அதிகம், அது சர்வாதிகாரம், அதுவும் காலத்துக்கு நியமம் இல்லை. சர்வே சர்வேஷு இத்தியாதி காலேஷ்வபிச்ச சர்வேஷுன்றதுனால பிரசித்தம். தத்தோ அந்நத்திர சர்வத்திர பயாதிசயம் வியஞ்சயித்தும் தொத்பாத மூலம் இத்தியுக்தம். தொத்பாத மூலம் எதுக்கு சுவாமின்னு உங்களுடைய சரணாகதி, உங்க கால்ட சரணாகதி. மற்றதெல்லாம் இந்த லோகத்துல பயத்தை கொடுக்கக்கூடியது, அது ஒண்ணுதான் அபயம் கொடுக்கக்கூடியது என்று எண்ணம். தொத்பாத மூலம் இத்தியுக்தம் பரம பிராபியஸ்ய தவைவ பாத மூலம் பிரவிஷ்டானாமேவ புனராவர்த்திஹி. பரம பிராபியமான உன்னுடைய சரணாரவிந்தத்தை அடைபவர்களுக்கு தான் அப்புனராவர்த்தி, வேற யாருக்கும் இல்லை. அத்தாரணம் மே பலமித்யபி சூச்சியதே. அதனால் அந்த சரணாரவிந்தத்தை தாரணம் பண்ணுறது மே எனக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது. அனன்யகதிஹி தேதத் சாமர்த்தியா சதத் சித்திஹி. அனன்யகதிஹின்னு சொல்கிறதுனாலையும் வேற யாருடைய சரணாரவிந்தமும் நமக்கு உத்தாரம் இல்லை என்பதும் பிரசித்தம். முமுக்ஷுர்வை சரணமாம் பிரபத்யே இதி ஸ்ருத்யுக்தமாக. அதே மாதிரி முமுக்ஷுர்வை சரணமாம் பிரபத்யேன்னு ஸ்ருதி சொல்கிறது, ஸ்ருதியே சரணாகத்தியை சொல்கிற இடம் அது. சரணம் பிரபத்யே ஏதாவதா ஸ்வனிஷ்டாவச்சனேன, தன்னுடைய ஸ்வனிஷ்டாவச்சனேன அர்த்தம் தானே சொல்லி. மந்திரே பூர்வகண்ட சப்தத்தா அர்த்தத தரிசிதா. ஸ்வனிஷ்டாவச்சனத்தினால என்ன ஆச்சுன்னா தானே பண்ணுறார் இந்த பிரபத்தியை யமுனாச்சாரியர் தானே பண்ணுறார், சுனிஷ்டையாக பண்ணுறார். பூர்வகண்ட சப்தார்த்ததா மந்திரே என்ன, பூர்வகண்டத்தினுடைய அர்த்தமானது துவய மந்திரத்தில் பூர்வகண்டத்தினுடைய அர்த்தமானது சப்தத்தினாலேயும் அர்த்தத்தினாலேயும் இங்கே பிரதர்சிதமாயிருக்கிறது என்று ரகசியமான விஷயம். ஏன்னா சரணமகம் பிரபத்தியன்னு வருது பாருங்க, முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியன்றட்டில் அந்த மந்திரத்தில் இருக்கிறதும் வந்திருக்கு, சர்வதர்மான் பரித்தியில் இருக்கிறதும் வந்திருக்கு. பிரபத்தி பிரகரணே சரணசப்த உபாய பரைதி அகிர்புத்ய சம்ஹிதாயா முக்தம். பிரபத்தி பிரகரணத்தில் சரணசப்தமானது உபாயம்ன்ற அர்த்தத்தில் வருது. அப்போ வந்து உபாயம்னா என்ன அர்த்தம், அதையே உபாயமாக பற்ற வேண்டும், அதுதான் நம்மளுக்கு சரணம். சரணசப்தத்துக்கே உபாயம்னு அர்த்தம். அதனால் பிரபத்தி பிரகரணத்தில் வர சரணசப்தத்துக்கு உபாயம்னு அர்த்தம். உபாயே கிரகரக்ஷித்ரோ சப்தசரணமித்ய அயம். அதாவது உபாயம்ன்ற அர்த்தத்துலேயும் கிரகரக்ஷித்ரோஹோ கிரகம் ரக்ஷிதான்ற இடங்கள்ல எல்லாமும் சரணம்ன்ற சப்தமானது இருக்குது. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுற ஆத்துக்கு என்ன சரணம்னு பேர் வைக்கிறான், ஏதோ ஒரு சரணம் அப்படி நிலையம் சரணம்லாம் பேர் வைக்கிறாப்பர். அதனால் கிரகத்திற்கும் பேர் வைக்கலாம், ரக்ஷிதாவுக்கும் சொல்லும். யார் ரட்சிக்கிறாளோ அவளுக்கும் சரணசப்தம் சரணசப்தமானது போகும். வர்த்ததே சாம்பிரதம் துவேஷா உபாயார்த்தைக்க வாச்சகாம். உபாயத்தில் இந்த இடத்துல இப்போ உபாயத்தை மட்டும்தான் சொல்லும். அதனால் இந்த இடத்துல வர்த்ததே சாம்பிரதம் துவேஷா. இப்போ அது உபாய சப்தமானது இத்தனை அர்த்தத்தில், கிரகத்தில் ரக்ஷிதான்ற அர்த்தத்தில் எல்லா இடத்துலையும் பிரயோகம் பண்ணாலும் கூட இந்த இடத்துல பிரபத்தி பிரகரணமான பண்ணால கிரகாதி அர்த்தத்தை இது கொடுக்காது, சரணசப்தம் உபாயம்ன்ற அர்த்தத்தை தான் கொடுக்கும். இத்தி அகிர்புத்ய சம்ஹிதாயா முக்தம். உபாயே கிரக நக்ஷத்ரோ சப்த சரணமித்யம் வர்த்ததே சாம்பிரதம் துவேஷா. நவ் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் சரணாகதி உபாயார்த்தைக வாச்சகா, உபாயத்தை மட்டும்தான் சொல்லும், கிரகம் இத்தியாதி அர்த்தங்களை சொல்லாது என்று சாதிக்கிறார். இதுக்கு மேலே பிரபத்தி பிரயோகஸ்ட ஏவம் பிரதர்சிதா, பிரபத்தியினுடைய பிரயோகம் எப்படி பண்ணணுன்றத இவர் எப்படி காமிச்சிருக்கார்ன்றத விஸ்தாரமாக சாதிக்கிறார். அது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாணம் சாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.